ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். இந்த விடல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த விடல என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளியை முன்னிட்டு நம்மளுக்கு மறுபடியும் ரிடீம் கோடு கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த FFIC ஃபைனல்ஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு ரிடீம் கோடு கொடுத்தாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் வந்து இன்னைக்கான ரிடீம் கோடு கொடுங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரிடீம் கோடு வந்து டெய்லியெலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் அப்புறம் அந்த லைவ் வாட்சிங் மைல் ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தீபாவளி முன்னிட்டு கொடுக்குற ரிடீம் கோடு வந்து எப்படி எடுக்கிறது, அப்புறம் அது என்னென்னலாம் ரிவார்ட்ஸ் தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. எப்பயுமே இந்த ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா ஏதாவது டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது ஃபைனல்ஸ் லைவ் வாட்சிங் மைல் ஸ்டோன் எவ்வளோ வருதோ அதை கொடுத்து கொடுப்பாங்க. பட் இந்த தடவை வந்து டேரெக்டாகவே வீடியோ வாட்சிங் மைல் ஸ்டோன் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தீபாவளியை முன்னிட்டு அவங்க ஃப்ரீ ஃபயர் இந்த அஃபிஷியல் அவங்களோட சேனலில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போதோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அது என்ன ரிவார்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க வீடியோ 1 crore வியூஸ் அதாவது 10 million வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா 3 diamond ராயல் வவுச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆயிரும். அடுத்து 2 crore யூஸ் போயிடுச்சு அப்படின்னா M14க்கான ஒரு கன் ஸ்கின் நல்லா காயிரும். ஸோ அந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு காமிக்கிறது. ஸோ இதுதான் அந்த ஸ்கின்னு. ஸோ இது பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஸோ ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்கின் தான் இது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி ஈவெண்ட்லேயே ஒரு லெஜெண்டரி M14 கன் ஸ்கின் தராங்க. ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ 20 million வியூஸ் அதாவது 2 crore வியூஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த M14 கன் ஸ்கின் வந்து அன்லாக் ஆயிரும். அப்புறம் கடைசியாக 3 crore வியூஸ் அதாவது 30 million வியூஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பண்டில் தராங்க. ஸோ அந்த பண்டில் பேர் வந்து பிளாக் ரோஸ் ராக்கர் பண்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீமேல் பண்டில், மேல் பண்டில் கொடுத்துருந்தா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபீமேல் பண்டில். ஸோ சூப்பரான பண்டில் தான் அது. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு விட்டாங்க. அப்புறம் இந்த பண்டில் வந்தே 1 வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. ஸோ இந்த பண்டில் வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபீமேல் பண்டிலாக இருந்தாலும் ஒர்த்தான பண்டில் தான், ஏன்னா மேக்ஸிமம் இந்த பண்டில் யாருக்கிட்டே இருக்காது. சரிண்டா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 2 crore 3 crore அவ்வளோ வியூஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எவ்வளோ வியூஸ் போயிருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கேம்க்குள்ளே வந்து அந்த தீபாவளி பேஜுக்குள்ளே வந்தீங்களே அந்த வீடியோ இருக்கும். ஸோ கோ டு கொடுத்தாலே டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். சரி, இப்போ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வரும் 3 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 million வியூஸ் மேலே போயிருச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹிந்தி பாட்டு வேறு. ஸோ நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து தள்ளிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 30 million வியூஸ் கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணுறதுக்கான டைம் லிமிட்டும் இருக்குது. ஸோ நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே வந்து 30 million வியூஸ் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அதுலக்க அந்த 3 ரிவார்டுமே எடுத்துடலாம். அப்படி ரீச் ஆகலைன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிவார்ட் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, இந்த ரிடீம் கோட் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 6ஆம் தேதி அந்த வீடியோட கமெண்ட்லேயே வந்து ரிடீம் கோடை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையப்படுத்தாவில், நம்ம சேனலில் அது என்ன ரிடீம் கோட் அப்படிங்கிறத நவம்பர் 6ஆம் தேதி வந்து நான் போட்டுடுறேன். ஸோ எப்படியும் 3 crore வியூஸ் மேலே தாண்டிடும். ஸோ நீங்களும் போய் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் அந்த யூடியூப் சேனலில் போய் சும்மா பார்த்து வீடியோ கொஞ்சம் வியூஸ் ஏற்றி விட்ருங்க. ஸோ நவம்பர் 6ஆம் தேதி என்ன ரிடீம் கோட் போட்டுருவேன், அன்றைக்கி எல்லாமே ரிடீம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.